அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் நம் தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாகவும், வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உகந்த கிழமையாகவும் கருதப்படுகிறது. நாம் செல்வச் செழிப்புடன் நம்முடைய வாழ்க்கை என்றும் இருக்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம் என்பது பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்று பார்ப்போம். முதலில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை பற்றி பார்ப்போம். செல்வ வளத்தை ஒருவருக்கு அளிப்பதிலே முருகன் முழு முதற்கடவுளாக விளங்குகிறார். வீடு வாங்கும் யோகம், பூமி நிலங்கள் என வாங்கும் யோகங்களை செவ்வாய் கிரகத்தின் தெய்வமான முருகப்பெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே வாங்க முடியும். எனவே நிலபுலங்கள் என்று இருப்பவர்களை பார்த்திருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கும், முருகப்பெருமான் அருள் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் முருகனுக்கு உபவாசம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தின் கடுமையிலிருந்து விடுபடலாம். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும் என்று சொல்வார்கள் என்ற பாட்டே இருக்கிறது. எனவே நீங்கள் செவ்வாய் தோஷம் என்றால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் சூட்சமாக தான் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். நாம் இன்று திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் என்றாலே நீங்கள் பயப்படுவீர்கள், அப்படி பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் செவ்வாய் தோஷம் என்பதில் ஒரு மருத்துவ உண்மைதான் உள்ளது. அதாவது செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு உடம்பு வந்து பாடி ஹீட் என்று சொல்லக்கூடிய உடம்பு சூடு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். எனவே இந்த உடம்பு சூடு உள்ளவர்களை அதே போல் உடம்பு சூடு உள்ளவர்களோடு பொருத்தினால்தான் அந்த பாடி கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகும். இதைத்தான் செவ்வாய் தோஷம் என்று சூட்சமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எனவே செவ்வாய் தோஷம் என்றால் எதுவும் பெரிய பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒன்று அல்ல. அதை நன்கு புரிந்து கொண்டு நீங்கள் திருமணம் பார்க்கும்போது செயல்பட வேண்டும். இப்படி நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று கார்த்திகை நட்சத்திரம், அது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம், அந்த கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்தால் இன்னும் சிறப்பு. அதே செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, அதுவும் முருகனுக்கு உகந்த திதி. எனவே செவ்வாய்க்கிழமை இருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து இருக்கலாம், சஷ்டி திதி என்று இருக்கலாம், இது மூன்றும் சேர்ந்து வருகின்ற நாளன்று நீங்கள் முருகனை வழிபட்டால் அது மிகச் சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று வழிபடலாம், அல்லது முருகனுடைய சிறப்பு தலங்களுக்கு பழனி, திருச்செந்தூர், சிவன்மலை போன்ற சிறப்பு தலங்களுக்கு, வடபழனி முருகன் கோவில் போன்ற சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபடலாம். அல்லது வீட்டில் விரதம் இருந்தபடியே கந்த சஷ்டி கவசம் சொல்லி வழிபடலாம். பொதுவாக அவருக்கு திருமணம் ஆவதற்கும் முருகனை வழிபட வேண்டியிருக்கிறது. திருமணமாகி குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே போற்றப்படுகிறது. அதேபோல் நீங்கள் வீட்டில் இருந்தபடி தினமும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி, ஓம் சிவ புதல்வனே போற்றி போற்றி, ஓம் சண்முகநாதனே போற்றி போற்றி என போற்றிகளை சொல்லி, முருகனுடைய போற்றிகளை சொல்லி புகழ்பட நீங்கள் வழிபடலாம். அதுவும் நீங்கள் வழிபடும் நேரம் என்று பார்த்தீர்கள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மேல், 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நேரத்திலே நீங்கள் எழுந்திருந்து இந்த வழிபாடுகளை மனதார மேற்கொண்டு பாருங்கள். நீங்கள் செல்வம் உங்களுக்கு செல்வம் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்து குவிகின்ற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுபோல் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகனையோ மகாலட்சுமி வழிபடும் போது 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், நல்ல மன நிம்மதியும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதேபோல் அந்த குத்து விளக்கை முழுவதுமாக எரிந்து தன்னால் அணையும் அளவிற்கு விடக்கூடாது, வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது, புஷ்பங்களை வைத்தே அமர்த்தி அணைக்க வேண்டும். அதேபோல் சில நம்பிக்கைகள் நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாது என்பார்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் விவசாயம் என்பது பிரதான தொழிலாக இருந்த பொழுது அவர்கள் வாரம் முழுவதும் வேலை செய்துவிட்டு திங்கட்கிழமை தான் ஓய்வெடுத்து முடிவெட்டுவது போன்ற வேலைகளை செய்வார்கள். அதனால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவருடைய விவசாய வேலைகள் மூழ்கி விடுவார்கள். அதனால் முடிதிருத்தும் கலைஞர்கள் செவ்வாய்க்கிழமை விடுமுறை எடுத்துக்கொள்வார்கள். எனவே அந்த காலத்தில் அப்படி இருந்த பழக்கம் இன்றைக்கு வரை செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாது என்ற பழக்கமாக சில பேர் தொடர்கிறார்கள்.
எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறதே. பெரியவர்கள் நம்பிக்கைகள் எல்லாம் நீங்களே பார்த்தது கூட எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள், நீங்கள் சில கிழமைகள் வெளியில் கிளம்பும் போது, பிரயாணம் கிளம்பும்போது இனிப்பு கலந்து தயிர் எண்ணம் பூசித்து செல்ல வேண்டும் என்று போட்டிருப்பார்கள். அது நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள், தயிரில் சர்க்கரை கலந்து நீங்கள் சாப்பிட்டு வெளியில் செல்லும் போது வெயில் அடிக்கிற நாட்களில் அது இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் போல செயல்படும். இதைத்தான் சூட்சமாக இந்த கிழமையில் இந்த எண்ணம் புசிக்க வேண்டும், இந்த எண்ணத்தை புசித்து உங்கள் பிரயாணத்தை தொடங்குங்கள், வேலைகளை தொடங்குங்கள் என்று சூட்சமாக போட்டிருப்பார்கள். இன்றைய மீடியா மொழியில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஒரு சூட்சமான கருத்தை பதிவு செய்திருப்பார்கள். அதேபோல் திருமண நாள் குறிப்பதற்கு தமிழகத்திலே செவ்வாய்க்கிழமைகளை பெரும்பாலும் யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை, ஆனால் கேரளாவில் தவிர்க்க மாட்டார்கள் செவ்வாய்க்கிழமை திருமணம் செய்வார்கள். என்னை பொறுத்தவரை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை தவிர்க்க வேண்டியதில்லை, ஆனால் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் வருகிற முகூர்த்தம் சிறந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை எதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால், பூமிகாரகன் என்பதால் இடம் பூமி கிரயம் செய்வதற்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு, விவசாய கருவிகள் வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவது போன்ற காரியங்களை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செயல்படலாம். அதேபோல் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுப்பதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை செலக்ட் செய்து வழக்கு தொடுக்கலாம். அதேபோல் துர்க்கையம்மனை வழிபடுவதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற நாளாகும். ஜாதக ரீதியாக பார்த்தீர்கள், நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்து மேசம் அல்லது விருச்சிக லக்னமாக இருந்தால் பூமி விற்பனையால் நீங்கள் செல்வம் அடைவீர்கள். அதேபோல் ரிஷபம் உள்ள துலாலக்னமாக இருந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் ஒரு மகாலட்சுமி போன்ற மனைவியை அடைந்து அதனால் செல்வ வளம் பெறுவீர்கள். மிதுரம் அல்லது கன்னி லக்னமாக இருந்தால் வித்தைகளில் உங்களுக்கு புகழும் நிறைய செல்வமும் பணமும் சேரும். அதேபோல் தனுசு அல்லது மீன லக்னமாக இருந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பிறந்திருந்தால் ஜோதிடராக, ஒரு சிறந்த ஜோதிடராக, சிறந்த ஆசிரியராக இருந்து நீங்கள் பணமும் புகழும் பெறுவீர்கள். அதேபோல் நீங்கள் மகரம் அல்லது கும்பலக்கிழமாக இருந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தீர்கள் என்றால் சிறந்த தொழிலதிபராக பணம் ஈட்டுவீர்கள். சிம்மம் அல்லது கடகலக்னமாக இருந்தால் அரசு பதவிகள் அல்லது அரசியல்வாதிகளாக நீங்கள் இந்த செல்வத்தை சேர்ப்பீர்கள். எனவே நீங்கள் செவ்வாய்க்கிழமையை பற்றிய ஒரு விளக்கங்களை, வழிபாடுகள், அதனுடைய நம்பிக்கைகள், நாட்கள், லக்னங்கள் போன்ற விளக்கங்களை பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வந்தால் என்று ஆரம்பத்திலே சொன்னேன், ஆனால் செவ்வாய்க்கிழமை பற்றி விரிவாக இந்த வீடியோவை விளக்கிவிட்டேன். எனவே நீங்கள் மகாலட்சுமியை பற்றி வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஏற்கனவே இந்த வீடியோ பதிவுகளில் சர்வசக்திகளையும் தரும் சுக்கிரன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என்ற ஒரு வீடியோவை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்குண்டான லிங்க்கை இந்த வீடியோ முடியும் பொழுது இந்த திரையில், உங்களுடைய கணினி திரையிலே அல்லது மொபைல் திரையிலே என் புகைப்படம் வருகின்ற புகைப்படத்தில் என்னுடைய புகைப்படத்திற்கு கீழே கொடுத்திருக்கிறேன். அதை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து, தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் புகழையும் குவித்து முருகன் அருளால் செல்வம் வளம் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.